அதாவது வாழ்க்கை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா வந்து பார்க்குற யாரையும் நேசிக்க முடியாது, அதிகமாக நேசிக்கிற யாரையும் அடிக்கடி பார்க்க முடியாதுங்க சொல்லுவேன். ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து பெரிய பிரச்சனைகள் வந்து முடியுது. ஸோ அப்படி அந்த பெரிய பிரச்சனை வந்து முடிகிறது காரணம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். உங்களிடம் பேசிப்பிருந்து உங்கள் ஜெகன், வெல்கம் பேக் டு புதுன யூடியூப் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் நமக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது நம்ம மனைவிகிட்ட அன்பாகவும் பிரியமாகவும் இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வாழ்க்கையில். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, மனது புண்படும்படி பேசவே கூடாது. இந்த ஒரு விஷயந்தாங்க நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டிருக்குன்னு கூட சொல்லலாம். இது ஏன் புரட்டி போட்டிருக்குன்னு பார்த்தோன்னா, இது முக்கிய காரணம் கோவப்பட்டனால மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக நம்ம மனைவியிடமோ இல்லை நம்ம குழந்தைகள்கிட்டையுமே வந்து கோவப்படக்கூடாது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாட்டை வந்து நிறைய பேர் வந்து குறை சொல்கிறாங்க. ஸோ தன் மனைவி வந்து சின்னதாக ஏதாவது வந்து செஞ்சாலுமே வந்து அது நல்லா இருக்குன்னு சொல்லி தட்டி கொடுத்து எழுப்பி கொண்டு வாங்க. அதுதான் வந்து கணவன் மனைவிக்குண்டான வந்து ஒரு வாழ்க்கை. அது மட்டும் இல்லாமல் பல முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணணும். அவங்களும் யார், நம்ம மனைவி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போயிடணும். ஸோ எந்த இடத்துலையுமே வந்து மனைவியை வந்து விட்டு கொடுக்கவே கூடாது. அப்படி நீங்கள் விட்டு கொடுக்காமல் போயி பாருங்களேன், அவங்களுமே உங்கள் வந்து எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க, எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதாவது அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, முக்கியமான விழாக்களுக்கு வந்து சேர்ந்து போக வேண்டும் அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக வந்து வெளியில் எங்கேயாவது போனால் கூட வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சேர்ந்து போக வேண்டும். ஸோ அப்படி நம்ம சேர்ந்து போகிறப்ப பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு கிடைக்கிற அந்த டைமில் வந்து மனைவியோட வந்து கலந்து ஆலோசிக்க வேண்டும். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணலான்ற சின்ன சின்ன விஷயத்தை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கலந்து ஆலோசிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அப்போதைக்கு மனைவி வந்து சொல்கிறத வந்து பொறுமையாக கேட்க வேண்டும். அவங்க வந்து வேலிடான பாயிண்ட் சொன்னாலும் சரி, இல்லைனா இன்வேலிடான பாயிண்ட் சொன்னாலும் சரி, அதை வந்து நாம் வந்து பொறுமையாக வந்து கேட்டுட்டு போகணும். அப்படி அவங்க சொல்கிற கருத்தை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டாக்க, ஆதரிக்க வேண்டும், மதிக்க வேண்டும் கண்டிப்பாக. ஸோ அட்லீஸ்ட் அதை வந்து சரின்றது ஏற்றுக்க கூட வேணாம், நம்ம வந்து ஆதரித்தா மட்டும் நம்ம போதும். அதாவது தன் மனைவி வந்து வித்தியாசமாக ஏதாவது செஞ்சாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாரு பறவை மூலியமாக்கி சவால் சொல்கிற மாரி நீ வந்து பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தட்டி கொடுத்து எழுப்பி கொண்டு வரணுங்க. அது ஒரு வாழ்க்கையில் முக்கியமான வந்து ஒரு பாயிண்ட் கூட சொல்லுவேன். ஸோ ஓட ஓட வந்து தூரம் குறையின்ற மாதிரி வந்து இப்போ இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வந்து பணத்தை நோக்கி வந்து நம்ம வந்து போய்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ பணம் மட்டும் வந்து குறிக்கல, வந்து குழந்தை குடும்பம் வந்து இவற்றால் வந்து ஒரு உரிய முக்கியத்துடன் வந்து நடந்து கொள்வது வந்து ரொம்ப முக்கியங்க. அதுதான் நான் சொல்லுவேன். அதாவது வாரம் ஒரு முறையாவது வந்து மனசை விட்டு பேசணும்னு சொல்கிறாங்கங்க. ஸோ நாம் இங்கே வாய் திறக்காதனால தான் பல கூட்டில் வாய்தா வாய்தாவாக போயிட்டுருக்கு. என்னென்னு பார்க்குறீங்களா, டிவோர்ஸ் கேஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா வந்து மாதம் ஒரு முறையாவது வெளியில் அழைத்து செல்ல வேண்டும். கண்டிப்பாக இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க கோயிலுக்கோ இல்லை ஒரு மாலுக்கோ கண்டிப்பாக அவங்கள கூட்டிகிட்டு போங்க, அப்படியும் போக முடியலையா. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டு ஒரு முறையாவது சுற்றுலா செல்ல வேண்டும். இங்கே மனைவி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல போய் பார்க்கணும்னு கிடையாதுங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு அவங்க நினைப்பாங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து டக்குன்னு யோசிச்சு பாருங்கள், உங்கள் பசங்க வந்து எத்தனை படிக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி என்ன முக்கியம்னு கேட்டிங்கன்னா வந்து முக்கியமான வந்து ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து மனைவிடம் கூற வேண்டும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மனைவியிடம் அடுத்த பெண்ணை பாராட்டக்கூடாது. இதுக்கு நிறைய பேர் அடி வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் கண்டிப்பாக வந்து பாராட்டாதீங்க. நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக போகட்டுமே என்னை போச்சு. தனக்கு இருக்கும் கஷ்டத்தை தன் மனைவிக்கும் இருக்கும் என்று எண்ண வேண்டும். இந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர்கிட்ட வந்து கிடையாதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பின்பற்ற வேண்டும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உடல் நலமில்லாத போது உடனிருந்து கவனிக்க வேண்டும். நாம் இன்றைக்கி ரெண்டு காலில் ஓகே போகிறோம், ஆனால் நம்ம நாலு காலில் போகிற வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம மனைவி வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பணிவிட பண்ணுவாங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன தேவைகளை நிறைவேற்ற செய்ய வேண்டும். இது தாங்க அவங்க வாழ்க்கையில் வந்து எதிர்பார்க்குறது. ரொம்ப பெரிய விஷயம் பண்ணணும்னு கிடையாது, சின்ன சின்ன விஷயத்தை சின்ன சின்ன ஒரு அழகான ஒரு தருணத்தை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாலே போதும். அதாவது இந்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்க வந்து ஏதாச்சும் அசிங்கம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா வந்து அது உன் குழந்தைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து அதை வந்து ஒதுக்கக்கூடாது. அது நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து செய்யணும்னு சொல்லிட்டு செய்யணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து மனைவி பிறந்த நாள் தெரிய வேண்டும். இது நிறைய பேருக்கு அடி வாங்கியிருப்பீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும், நானும் ஞாபகம் வச்சுக்கிறேன். அதாவது அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட வேண்டும் என்றால் முன்கூட்டியே சொல்ல வேண்டும். அவங்க ஒன்று சிவகங்களை சில்லறை கொடுத்து வாங்கினா செஃப் கிடையாதுங்க, அவங்களும் மனுஷன்தான், அவங்கள நம்ம வந்து கொஞ்சமாவது மதிக்க வேண்டும். ஸோ சாப்பாடு வேணும்னா முன்கூட்டியே கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா கண்டிப்பாக முக்கியமான பாயிண்ட், கை செலவுக்கு பணம் தர வேண்டும். உனக்கு என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனை, உனக்கு எதுக்கு அவ்வளோ காசுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து ஒதுக்காதீங்க. நீங்கள் கொடுக்குற காசை பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவங்க செலவு பண்ணாமல் சேவிங்ஸை தாங்க வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜெகன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.